ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே சிம்பிள். ஒரு 10 நிமிஷம் கூட அதிகம்தான். சரி வாங்க, இந்த சிம்பிளான இட்லி சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 10 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரை நல்லா லாக் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுருங்க. இது எக்ஸாக்டாக ஒரு 4-5 விசில் வரணும். விசில் நல்லா வந்துருச்சு, பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சி நல்லா வெந்திருக்குன்னு. இது அப்படியே ஒரு மத்து வச்சு லைட்டாக கடைஞ்சிக்கோங்க. லைட்டாகவே பண்ணால் போதும், நல்லா மசிஞ்சிரும். அடுத்து அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வாணல் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. மிளகாய் கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா செவந்து வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு 3/4 வதங்கினா போதும். நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி எதுவும் சேர்க்க தேவையில்லை, தக்காளி நம்ம பருப்பு கூடயே வேக வச்சுருக்கோம், ஸோ தக்காளி தேவையில்லை. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இது கூடவே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நான் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். பாருங்கள், நல்லா சாம்பார் கொதிச்சு வந்துச்சு. இது கூடவே வாசனைக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்குன்னு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.